இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திற்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் தொடர்புத்துறை வாயிலாக இந்த காலை நேர தியானத்திலே பங்குகிற அனைவருக்கும் காலை ஸ்தோத்திரங்களை அன்பாய் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்பு துறையினுடைய இயக்குனர் ரெவரன் பி சில்வான் சையா அவர்களுக்கும் மற்றும் ஊழியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளினும் காலை தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பானது வெளிச்சம் என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம் அதற்கு ஆதாரமாக எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்கிறது நான் வாசிக்கிறேன் கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அவ்விதமாக இருந்தவாறே கண்களை மூடி நாம் ஜபிப்போம் என் தேவன் என் வெளிச்சம் என்னை இராட்சிப்பவரும் அவரே என் ஜீவனுக்கரனானவர் நான் யாருக்கும் மஞ்சமாட்டேன் என் தேவன் என் வெளிச்சம் என்னை இராட்சிப்பவரும் அவரே என் ஜீவனுக்கரனானவர் நான் யாருக்கும் மாட்டேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பின் வெளிச்சம் வீசும்படி கிருபை செய்திலே நன்றி செலுத்துகிறோம் இந்த தியானத்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரே என் வெளிச்சம் என்று சொன்ன வார்த்தையின்படி சங்கீதக்காரனுடைய வார்த்தையின்படி நீருடைய வாழ்க்கையில் வெளிச்சமாயிருப்பீராக எல்லா இருள் அகன்று போவதாக இன்று அவருடைய காலவேளை ஆசீர்வாதத்தின் வேலையாயிருக்கும்படி தேவரீர் அருள் புரிந்தள்ள வேண்டும் என்று மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் அன்பானுளே வேதத்திலே வெளிச்சம் அல்லது ஒளி என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நானே உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறேன் என்று சொல் இதை நாம் வாசிக்கும்போது ஆதி ஆகமத்திலே நாம் பார்க்கும்போதும் தேவன் முதல் முதலாக சிருஷ்டிப்பின் வரலாற்றிலே அவர் ஒளியை படைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்போ இந்த ஒளியை படைத்த ஆண்டவர் ஒளியை படைக்கும்போது இருள் தானாக விலகி சென்றது அதற்கு வித்தியாசத்தை ஏற்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதே போலத்தான் தேவன் கத்தருடைய பிள்ளைகளாயிருக்கிற உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும்படி அவர் ஒளியாக உங்களுடைய வாழ்க்கையிலே வந்தார் முதலாவதாக வெளிச்சமான இயேசு கிறிஸ்து யோவான் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே வாசிக்கிறோம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி அவர் இயேசு என்று சொல்லி பார்க்கிறோம் அவரை குறித்து சொல்லும்போது மல்கியாவிலே நாம் வாசிக்கிறோம் மல்கியான் நான்கு இரண்டிலே என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்கிறதை பார்க்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியனாக இருக்கிறார் ஆனால் அவர் உங்கள் வாழ்க்கையிலே உதிக்க வேண்டும் என்று சொன்னால் வெளிச்சமாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அங்கே ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் என்று சொல்லக்கூடும் ஆண்டவர் சொல்கிறார் கத்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் ஒருவேளை இந்த கால வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே சோர் போர்டு இருப்பீர்கள் என்று சொன்னார் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாய் வாரும் என்று அழைப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் வெளிச்சமாக வருவார் ஆங்கிலத்திலே அருமையாய் ஒரு வார்த்தை சொல்கிறது லைட் ஷேல் ப்ரொடியூஸ் ஃப்ரூட் வெளிச்சமானது கனியை உருவாக்கும் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அதே போல் டார்க்னஸ் ஷேல் ப்ரொடியூஸ் த அன்ஃப்ரூட்ஃபுல்னஸ் என்று சொல்லி பார்க்குறோம் இது நாம் எபேசியர் ஐந்து பதினொன்றிலே வாசிக்கும்போது அது இருளை குறித்து அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம் அது என்ன சொல்கிறது என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து கொண்டு வரப்பட்டவர்கள் அதனாலே அது சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் பதினோரா ஆசனத்தை நான் வாசிக்கிறேன் கனியற்ற அந்தகாரக் கிரியலுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறதை பார்க்கும் அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதற்காக வந்தார் என்று சொன்னால் அவர் நாம் கனி கொடுக்கும்படியாக முடியாக யோவான் பதினைந்து எட்டிலே வாசிக்கிறது போல நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மைமைப்படுவார் எனக்கும் என்ன செய்வீர்கள் சீஷராயிருப்பீர்கள் என்று சொல்கிறதை பார்க்கலாம் ஒருவேளை ஆண்டவரிலே பயந்து நிலைத்திருக்கிற வாழ்க்கை நாம் கனி கொடுக்கும்படியாக முடியாக நம்ம என்ன செய்கிறது மாற்றுகிறது அப்போ இந்த வெளிச்சமான இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே கத்தருக்கு பயப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களை கனி கொடுக்கும்படியாக லைட் ஷேல் ப்ரொடியூஸ் ஃப்ரூட் ஒளியானது கனி கொடுக்கும்படியாக இருக்கிறது ஒருவேளை இது ஆன்மீக ஒளியாகிய இந்த உலகத்தில் ஒளியாய் வந்த இயேசுவை குறித்து குறிப்பிடப்பட்டிருந்தாலும் உலகத்திலே சூரியன் என்பது அது அநேக பூக்கள் மலர்வதற்கும் கனிகள் கனியாக மாறுவதற்கும் சூரிய வெளிச்சமானது மிகவும் தேவையாக இருக்கிறது அதே போல் தான் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையாகவும் அது ஒரு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாகவும் உங்களை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இரண்டாவதாக வார்த்தையான இயேசு இந்த வார்த்தையான இயேசு எப்படி வெளிச்சமாக வந்தார் என்று சொல்லி பார்க்கும்போது சங்கீதம் நூற்று பத்தொன்பது நூற்றி ஐந்து சொல்கிறது உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் அதே போலவே நீதிமொழிகள் ஆறு இருபத்தி மூன்றிலே வாசிக்கிறோம் கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் என்று சொல்லி பார்த்து போதக சிற்சையே ஜீவ வழி அப்போ இதிலே நாம் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பார்த்து அதை பற்றி பிடித்து கொள்ள அந்த வார்த்தைகளை பற்றி பிடித்து கொள்ள அழைக்கப்படுவோம் ஏன் வார்த்தைக்கு ஒளி ஆன இயேசு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் சவுலுடைய வாழ்க்கை உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே ஜீவ வார்த்தை இருந்தது மேசியாவை குறித்து அறிந்திருந்தார் அவருடைய வார்த்தைகளை அறிந்திருந்தார் மேசியாவை அவர் உபதேசத்தை அறிந்திருந்தார் ஆனாலும் அவருடைய செயலானது சபையை அழித்து கொண்டிருந்தது என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்போஸ்தலர் ஒன்பது மூன்றிலே வாசிக்கும் போது சவுல் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி என்ன செய்தது பிரகாசித்தது என்று சொல்லி பார்க்குறோம் அன்பானுளே ஒரு மனிதனுக்குள்ளே கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு மனிதனுக்குள்ளே அவர் கர்த்தருக்கு விரோதமாக போனாலும் ஏற்ற சமயத்திலே சவுளுடைய வாழ்க்கையிலே ஒளியாக வந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒளியாக வந்து உங்களை சந்திப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் அந்த சவுலை பவுலாக மாற்றி அநேகருக்கு ஆசீர்வாதமாக அநேக திருச்சபைகளுக்கு தூணாக வேதம் சொல்வது போல நீங்கள் உலகத்திற்கு உப்பாக ஒளியாக இருக்கிறீர்கள் சொன்ன பிரகாரமாக அவ்விதமாக தேவன் அவர்களை மாற்றினார் அப்படியே அவர் உங்களையும் மாற்றி அப்படி உங்கள் ஒளி பிரகாசிக்கும்படியாக செய்வார் மூன்றாவதாக நமது வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது அது ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார் அந்த வார்த்தை குறித்து நாம் தியானிக்கும் போது இன்னொரு காரியத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வார்த்தையை நீங்களும் நானும் எப்படி பயன்படுத்துவோம் இயேசு அந்த பிதாவின் வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் எப்படி பயன்படுத்தினார் மற்றவர்களை உயிர்ப்பிப்பதற்காக பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்ப்போம் லாசருவே வெளியே வா என்றபோது இந்த வார்த்தையானது உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக என்ன செய்தது இருந்தது சிறு பெண்ணே எழுந்துரு என்று சொன்னபோது அந்த மறித்து போன பெண் எழுந்திருந்தார் வாலிபனே எழுந்துரு என்று சொல்லும்போது மறித்து போன வாலிபன் உயிரோடு எழுந்தான் என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்பானுளே ஒன்றியோவான் ஒன்று ஏழிலே வாசிக்கிறது போல அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று சொல்லுவது அன்பானுள் இந்த காலை நேரத்திலும் ஃபாதர் பெர்க்மார்ஸ் அவர்கள் அருமையாய் பாடுகிறார்கள் ஒருவேளை ஆண்டவருடைய பிறப்பை குறித்து சொல்லும்போது கூட அது சொல்கிறது இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் ஒருவேளை வார்த்தை மாம்சமாகி அங்கே வெளிப்பட்டார் என்று சொல்லி என்ன செய்கிறோம் வேதத்திலே வாசிக்கிறோம் அருமையாய் அந்த பாடலுடைய ஒரே ஒரு கவியை நாம் மாத்திரம் பாடுவோம் அது அருமையாய் சொல்கிறது இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்கள் தானே ரட்சிப்பின் தேவன் நீங்கள் தானே என்று சொல்லி தெரிந்தவர்கள் நீங்கள் சேர்ந்து பாடலாம் இயேசு நீங்க இருக்க இயல நாங்க சோர்ந்து போவதில்லை இயேசு நீங்க இருக்க இயல நாங்க சோர்ந்து போவதில்லை நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க இயேசு நீங்க ஏ இருக்க இயல நாங்க சோர்ந்து போவதில்ல இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்ல அன்பார்களே ஆண்டவர் இருக்கும்போது நாம் எதற்கும் சோர்ந்து போக தேவையில்லை வார்த்தையினாலே உலகத்தை படைத்தவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குவேன் என்று அவர் சொல்கிறார் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவார் உங்களை குணமாக்குகிற தேவனாயிருப்பி விசுவாசித்தால் மரியாளிடத்திலே சொல்லப்பட்டது போல தேவ மகிமையை இன்றே காண்பீர்கள் மூன்றாவது அந்த உயிர்ப்பான இயேசுவானவர் மரியாளுக்குள்ளே அவர் பேசின சம்பாஷணையை நாம் யோவான் பதினொன்று இருபத்தி நான்கிலே வாசிக்கிறோம் உபதேசத்தை கேட்ட மரியாள் அருமையாய் சொல்கிறாள் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் ஏனென்றால் உபதேசத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது உயிர்ப்பாக என்ன செய்கிறது இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை அவள் விசுவாசித்தாள் என்று சொல்லி பார்க்கணும் விசுவாசித்ததனால் தான் வார்த்தை சொல்கிறது உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் ஆனால் அங்கே இயேசுவானவர் சொல்கிறார் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் ஒருவேளை இந்த உயிர்ப்பான இயேசுவிலே இரண்டு காரியங்களை பார்க்கிறோம் ஒன்று மரியாளோடு அங்கே சம்பாஷித்த இயேசு சொல்கிறார் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் அப்படி மறித்து போன சகோதரனை அவள் உபதேசத்தை விசுவாசித்ததினாலே உயிரோடு திரும்ப பெற்று கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம் அதே போலவே இன்னொரு பக்கம் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அடுத்த பிரிவு என்ன சொல்லுவதுன்னு சொன்னால் ஒன்று தோணிக்கர் நான்கு பதினேழுனுடைய கடைசி வாக்கியம் சொல்கிறது எப்பொழுதுமே கத்தரோடு கூட என்ன செய்வோம் இருப்போம் கிறிஸ்துவினை விசுவாசிக்கிற இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் உயிர்ப்பாக இருக்கிறார் எப்பொழுதும் ஒருவேளை இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் அங்கே சொல்கிறது போல இங்கே இருந்து போனால் கர்த்துவரோடு கூட இருப்போம் தான் வசனம் சொல்கிறது எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் அது சொல்லிவிட்டு சொல்கிறது இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் அன்பானுள்ளே நாம் மூன்று காரியங்களை பார்த்துருக்கிறோம் ஒன்று அது வேத வசனத்தின்படி சொல்லும்போது இப்பொழுதோ கத்தருக்குள் இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் வெளிச்சத்தின் பிள்ளையாக நடந்து கொள்ள ஏசு கிறிஸ்துவுக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கும்போது அவர் உங்கள் மேலே சூரியனாய் உதிப்பார் உங்களை பிரகாசிக்க செய்வார் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு கனி உள்ள வாழ்க்கையாக என்ன செய்வார் மாற்றுவார் அதே போல வார்த்தையான இயேசு என்னென்றால் வார்த்தையினாலே சிருஷ்டித்தவர் வார்த்தையினாலே உயிர்ப்பித்தவர் வார்த்தை அனுப்பி குணமாக்குகிறது அந்த உபதேசத்தை அங்கே விசுவாசித்த விசுவாசித்தபோது அவருடைய சகோதரனை உயிரோடு பெற்றுக்கொண்டாள் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் நமக்கு கவலை அடிக்கக்கூடியதாக இருக்கலாம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம் ஆண்டவர் இன்று உங்களை உயிர்ப்பிப்பார் மூன்றாவது உங்களுடைய வாழ்க்கையிலே நம் உபதேசத்திலே உயிர்ப்பான இயேசு என்ற அந்த உபதேசத்திலே இருப்பீர்னு சொன்னால் அதுதான் அங்கே ஒரு மூல உபதேசமாக இருக்கிறது அந்த உயிர்ப்பிலே தான் திருச்சபை அங்கே கட்டப்பட்டு வருகிறது என்று சொல்லி என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அவருக்காக நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம் நிச்சயமாக இந்த தேவன் வெளிச்சமாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒரு கவியை மாத்திரம் நாம் பாடி நாம் நிறைவு செய்வோமாக சிந்தித்த வார்த்தைகளை நாம் நினைவில் கொள்வோம் இன்று நீங்கள் இருக்கிற இடத்திலே இயேசு உங்களோடு இருக்கிறார் அவர் அப்படித்தான் வாக்கு சொல்லி சென்றிருக்கிறார் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் இதோ உலகத்தின் கடைசி வரியந்தோம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடம்தான் ஆலயம் அது உங்களுடைய வீடாக இருக்கலாம் தேவன் உங்களுடைய இருதயத்திலே வாசம் பண்ண விரும்புகிறார் நீங்கள் அவருக்கு இடம் கொடுப்பீர்கள் ஆனால் அவர் உங்களுடைய வாழ்க்கையை இந்தயே ஒளிமயமாக மாற்றுவார் ஆசிர்வதிப்பார் விசுவாசியங்கள் ஆண்டவருடைய மகிமையை இன்றே காண்பீர்கள் இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே இதோ மனுஷர் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே தேவ ஆலயமும் அவரே துய ஒளி விளக்கும் அவரே தேவ ஆலயமும் அவரே தூய ஒளி விளக்கும் அவரே ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிறவரே இப்பொழுதும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நீர் வருவீராக அவருடைய வாழ்க்கையை இன்றே வெளிச்சமாக்குவீராக பக்தன் பாடினது போல இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்கதானே என்று சொன்ன பிரகாரமாக நீருடைய வாழ்க்கையிலே இருள் நீக்கிற வெளிச்சமாய் வருவீராக என் தேவன் என் வெளிச்சம் என்று சொல்லி அண்டவரை பக்தன் பாடினது போல அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எல்லா இருளும் அகன்று போவதாக பாவ இருள் அகர்ந்து போவதாக சாபத்தின் இருள் அகன்று போவதாக கர்த்தரே மெய்யான தேவன் என்று சொல்லியும் கர்த்தரே மெய்யான ஒளியாக அவருடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிராக கர்த்தாவே உன்னுடைய வார்த்தையை விசுவாசித்த மரியாலை ஆசீர்வதித்த தேவன் அவருடைய வாழ்க்கையின் விசுவாசத்தை உயிர்ப்பித்த தேவன் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் விசுவாசத்தை உயிர்ப்பிப்பிறாக இன்றே ஆசீர்வதிப்பீராக இந்த காலை தியான நேரம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் கத்துருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை